என்னால இந்த பாவத்தை மட்டும் விடவே முடியல. நான் ஜெபிச்சு பார்த்துட்டேன், போராடியும் பார்த்துட்டேன், உபவாசம் இருந்தும் பார்த்துட்டேன், ஆனா என்னால இந்த பாவத்தை விடவே முடியல. நிறைய பேர் இப்படி கேட்டிருக்கிறாங்க, என்னிடத்துல தனிப்பட்ட முறையில கூட போன்ல கேட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி பாவங்களை விடுவதற்கு வேதம் ஏதாவது ஆலோசனை தருகிறதா? பல ஆலோசனைகள் தருகிறது, அதுல முக்கியமான ஒரு ஆலோசனையை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். நீங்க இந்த மாதிரி பாவத்துல விழுந்து கிடக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தால் ஒருவேளை இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம், முழுமையா நீங்க கேளுங்க. சிலர் இச்சை அப்படிங்கிற பாவத்துல விழுந்து கிடப்பாங்க, பயங்கரமான ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய பாவத்துல விழுந்து கிடப்பாங்க, பொருளாசை அப்படிங்கிற பாவத்துல விழுந்து கிடப்பாங்க, முன்கோபம் அப்படிங்கிற ஒரு பாவம், இப்படி பாவத்துல நிறைய சிலரால் விட முடியாத பாவமா இருக்கும். இது ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்படி நாம பல வகையிலே ஏதாவது ஒரு பாவத்திற்கு அடிமையா இருக்க முடியும், அதிலிருந்து விடுதலையாவதற்கு வேதம் ஏதாவது ஒன்றை சொல்லுகிறதா அப்படிங்கிறத தான் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். பல இடங்களிலே பல ஆலோசனைகள் உண்டு. அன்பினாலே நடக்கக்கூடிய கிரியை, கிருபையினாலே நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆவியினாலே நிரப்பப்படுகிற வாழ்க்கை, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் இன்றைக்கு ஒரே ஒரு குறிப்பு, அதாவது நாம் பாவத்திலிருந்து ஜெயிக்க வேதம் ஒரு அழகான ஒரு குறிப்பை வைத்திருக்கிறது, அதை தியானிக்க போகிறோம். இப்படி நமக்குள்ள இருக்கக்கூடியதான இந்த மாதிரியான சிந்தைகள், இச்சைகள், பொருளாசை, முன்கோபம், பெருமை, இப்படி எல்லாம் பாவங்களும் எதனாலே வருகின்றன அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணுங்க. அடிக்கடி நாம ஒருத்தரை குற்றம் சொல்லிட்டு இருப்போம், யாருன்னா சாத்தான். பிரதர், அவனாலதான் நான் இந்த மாதிரி பாவம் பண்ணிட்டேன். இருக்கலாம், ஆனால் 90% இது போன்ற எண்ணங்கள் நம்மளுடைய மாம்ச சரீரத்திற்குள்ளாக இருந்தே வருகின்றன அப்படிங்கிறத நீங்க மறந்து போய்விடக்கூடாது. உண்மைதானே? நமது மாம்சமே பாவ மாம்சமா இருக்கிறதுனால நமக்குள்ளாக அந்த இச்சை ஊற்றெடுத்து வரக்கூடியதா இருக்கிறது. எப்பொழுதுமே நாம் பாவம் செய்வதற்கு அவைகள் நம்மை தூண்டக்கூடிய ஒன்றாக இருக்கின்றன. ஆவியானவர் தேவனால் அருளப்பட்டதனுடைய முக்கிய நோக்கமே நாம் இவைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால எப்பொழுதுமே நீங்க நமக்கு வெளியே ஒருத்த சாத்தான் தூண்டி விட்டு தான் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் என்று அதையே நீங்க சிந்திச்சு கொண்டிருக்க கூடாது. நமக்குள்ளாகவே 24 மணி நேரமும் நம்மளுடைய சரீரம் நம்மை பாவம் செய்ய தூண்டி கொண்டே இருக்கிறது. வி ஹாவ் டு ஃபைட். எப்படி? பேதுரு தன்னுடைய முதலாம் நிருபத்துல நீங்க எப்படி பாவத்தை ஜெயிக்கலாம்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அது எப்படி எழுதுறாருன்னா, கிறிஸ்துவை உதாரணமா காண்பிச்சு ஒரு முக்கியமான வசனத்தை நமக்கு எழுதி, இதை மட்டும் நீங்க செய்யுங்கப்பா, நீங்க பாவத்திலிருந்து விடுதலை ஆவீங்கன்னு சொல்லுகிறார். அப்படி என்ன சொல்லுகிறார்? அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன். 1 பேதுரு 4:1 இப்படி இருக்க, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். எப்பொழுதுமே நாம ஒரு வசனத்தை வாசிக்கும் பொழுது நல்லா நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அதற்கு முன்னாடி பின்னாடி இருக்கிற எல்லா வசனத்தையும் கவனமா வாசிக்கணும், ஒவ்வொரு வரி விடாம வாசிக்கணும். அப்பதான் அதை நல்லா புரிஞ்சுக்க முடியும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன சொல்ல வருகிறாருன்னா, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். பொதுவாக ஆயுதம் என்பதை எதற்காக பயன்படுத்துவோம்? ஒன்றை எதிர்த்து போராடி வெற்றி பெறுவதற்கு தான் ஆயுதம். அப்ப நீங்க ஒரு ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. என்ன ஆயுதம்னா, கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார், அதை நீங்கள் ஆயுதமாக எடுத்துக்கொள்ளுங்க. அந்த சிந்தையை ஆயுதமா எடுத்துக்கொள்ளுங்க. இதை எப்படிங்க ஆயுதமா எடுத்துக்கொள்றது? ஏன் இதை ஆயுதமா எடுத்துக்கணும்? அடுத்த வசனத்தில் விடை இருக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு பாருங்க. ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். இந்த உலகத்துல நீங்க மாம்சத்தில பாடுபடுகிறதை அந்த சிந்தையை ஆயுதமாக தரித்து கொண்டால் என்ன நடக்கும்? வசனம் சொல்லுகிறது, அப்படி நீங்க தரித்து கொண்டீங்கன்னு சொன்னா
நீங்கள் மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், இந்த உலகத்துல நீங்க உயிர் வாழ்ற காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், இந்த உலகத்துல மற்ற மனுஷர்கள் அவங்க எப்படி பிழைக்கிறாங்க, எதற்காக பிழைக்கிறாங்க, அவங்களுக்காக, அவங்க இச்சைக்காக, அவங்க விருப்பத்திற்காக, அவங்க சுயத்திற்காக, அதற்காக அவங்க பிழைக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரி பிழைக்க மாட்டீங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பீர்கள். அப்ப ஒரே ஒரு விஷயம் தான், நீங்க அதை செஞ்சிட்டா போதும், நீங்க பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்க முடியும். தேவன் எல்லாவற்றிலும் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே பாடுபட்டார், அதை சிந்தையாக நீங்கள் தரித்து கொள்ள வேண்டும். அதை எப்படிங்க தரிச்சுக்கிறது, அதுதான் பிரச்சனை. எப்படி தரித்து கொள்ளுவது? உண்மையிலே நாம பாவம் செய்யறோம், ஏன் தெரியுங்களா? நாம கஷ்டப்படுறதுக்கு விரும்புறதே இல்லை. நீங்க நீதி செய்யணும்னா, நீங்க பாவத்திலிருந்து ஜெயிக்கணும்னா, நீங்க கஷ்டப்படணும், உங்களுடைய மாம்சத்தை வருத்தணும், போராடணும். ஒரு உதாரணம் சொல்லட்டா, இப்போ ஒருத்தர் வந்து மதுபானத்திற்கு அடிமையாயிட்டார். இப்போ அந்த நேரம், அந்த மதுபானம் அருந்தக்கூடிய அந்த நேரம் வரும்பொழுது அவர்கிட்ட அந்த மதுபானம் இல்லை என்று சொன்னால், அவர் கைகாலெல்லாம் அப்படியே உதறல் எடுக்க ஆரம்பிச்சிருது, முடியல அவரால். அப்ப என்ன செய்யறேன்னா, தன்னுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியல, அந்த வேதனை மனதுக்குள்ளாக மூளை அதை வேதனைப்படுகிறது. ஐயோ, இப்ப இந்த சரீரத்திற்கு இது தேவைப்படுகிறது, இது எனக்கு வேதனையா இருக்கு. அந்த வேதனையை அனுபவிக்க முடியாம என்ன செய்யறாருன்னா, போய் அந்த பாவத்தை செய்து விடுகிறார். வேதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் மாம்சத்திலே பாடுபடுகிறத அந்த சிந்தையை ஆயுதமா தரிச்சுக்குங்க. நீங்க கஷ்டப்படாம இருக்கணுங்கிறதுக்காக எளிதாக பாவம் செய்யறீங்க. நீங்க ஒண்ணு செஞ்சுக்குங்க, இந்த சரீரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, அது எவ்வளவு வேணாலும் துடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நான் செத்தே போனாலும் பரவாயில்ல, இந்த சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்கவேனே தவிர நான் பாடுபடுவேன். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்திலே பாடுபட்டாரோ அதை நீங்கள் ஆயுதமாய் தரித்து கொள்ளுங்க. எப்படி இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், அவர் தேவனுடைய சித்தத்தை எப்படியும் நிறைவேற்றவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் பாடுகளுக்கு சாத்தான் உட்படுத்தினார். அவரை தாடி மேயிற பிடிச்சு இழுத்தாங்க, அசிங்கமா பேசினாங்க. ஏன், கடைசி நிமிஷத்துல கூட, நீ உண்மையில தேவனுடைய குமாரன சிலுவையை விட்டு இறங்கி வான்னு சொல்லும் பொழுது அவர் அந்த பாடுகளை அவர் சகித்து கொண்டார். என்ன நீங்க வேணாலும் பேசுக்கீங்க, சில சமயம் நம்மள பேசிட்டோம்னா நமக்கு எவ்வளவு கோபம் வரும். நீங்க எப்பெல்லாம் மாம்சத்துல கஷ்டப்படுறீங்களோ அப்பெல்லாம் வெற்றி பெறுவீங்க. ஒரு இச்சையான படத்தை பார்க்க நீங்க துடிக்கிறீங்க, அதை பார்த்தா உங்களுக்கு இப்ப சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் அந்த சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்சு கஷ்டத்தை அனுபவிக்கும் போது இதை அப்படி தூக்கி போட்டுட்டு, அது கஷ்டம்தான், ஆனா அதை தூக்கி போடும் பொழுது நீங்க இப்ப என்ன பண்றீங்கன்னா, பாட அனுபவிக்கிறீங்க, மாம்சத்துல பாட அனுபவிக்கிறீங்க, ஆனா ஜெயிக்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்க கஷ்டப்பட்டு பாருங்க, ஜெயிப்பீங்க. அந்த நேரத்துல சிகரெட் பிடிக்காம என்னால இருக்க முடியாது பிரதர், முடியாதுதான், கஷ்டப்படுங்க. ஐயோ பிரதர், என்னால எதிர்த்து பேசாம இருக்க முடியல, கஷ்டப்படுங்க. என் கை எப்படியாவது அந்த படத்தை பாக்குறதுக்கு போயிருது பிரதர், அத என்னால அதை விட முடியல, கஷ்டப்படுங்க, மாம்சத்துல பாடுபடுங்க. பாடுபட்டாதான் நீங்க ஜெயிக்க முடியும். இது ஒண்ணு ஜீபும்பா இல்ல, நான் ஜெபிச்சிட்டேன் பிரதர், ஆனாலும் ஏன் என்னால விட முடியல. நீங்க பாடுபடுவதற்கு ஆயத்தமானால், நீங்க உங்களுடைய சரீரத்தை வருத்துவதற்கு ஆயத்தமானால், தேவன் உங்களை விடுவிக்க உங்க அருகாமையில நிக்கிறார். நமக்கு வேற எந்த ஆயுதத்தை வச்சும் சாத்தானை ஜெயிக்க முடியாது, உங்க சிந்தையை ஜெயிக்க முடியாது, உங்களுடைய இச்சையை வேற எந்த ஆயுதத்தை வச்சும் ஜெயிக்க முடியாது. ஒரே ஒரு ஆயுதம் தான், இந்த மாம்சத்தை நான் அடக்கி ஒடுக்குவேன். அப்போ சொன்னா பவுல் சொல்லுகிறார் அல்லவா, என் சரீரத்தை நான் அடக்கி ஒடுக்குகிறேன் என்று சொல்லுகிறேன். நான் என்னுடைய ஒரு வீடியோவில் இந்த உதாரணத்தை சொல்லி இருக்கிறேன், அதை சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. இந்த நெப்போலியன் தன்னுடைய குதிரைகளை ரொம்ப லாபகமாய் பழக்குவார். அவருடைய போர்க்களில இந்த குதிரைகளுடைய பங்களிப்பு மிக அதிகம். அப்போ ஒருத்தர் வந்தாரு, எப்படி ஐயா உங்களுடைய குதிரை மட்டும் இந்த அளவுக்கு சிறப்பாய் செயல்படுகிறது, அதற்கு என்ன தீனி போடுறீங்க? அப்ப அவர் சொன்னாரு, என்ன தீனி போடுறோம் என்பது முக்கியம் அல்ல, நாங்கள் எப்படி பயிற்சி கொடுக்குறோம்னு வந்து பாருங்க அப்படின்னு. உடனே அங்க போய் பார்த்தாங்க, குதிரைகள் எல்லாம் பயிற்சி கொடுக்கப்பட்டு கொண்டிருந்தது. அப்படி பயிற்சி கொடுக்கப்பட்ட தேர்ந்த குதிரைகள் எல்லாம் மரவழைக்கப்பட்டன. அதற்கு நெப்போலியன் சொன்னாரு, இதை சில காலம் பட்டினியா போடுங்கன்னு சொன்னாரு. எல்லாம் நன்றாக பயிற்சி எடுக்கப்பட்ட குதிரைகள் எல்லாம் பட்டினி போட்டாங்க. கடைசியா நெப்போலியன் சொன்னார், இந்த பட்டினியாய் கிடக்கக்கூடிய அந்த குதிரைகள் எல்லாம் கொண்டு வாங்க, எல்லாம் கொலை பட்டினியாக இருக்கின்றன, தண்ணீர் இல்லாமல் இருக்கின்றன. எல்லாத்தையும் வரிசையா நிப்பாட்ட சொன்னாரு. தூரத்துல அவைகளுக்கு
தண்ணீர் வையுங்கள்னு சொன்னாரு. எல்லா குதிரைகளுக்கும் நேராக தண்ணீர் வைக்கப்பட்டது. இப்ப அந்த குதிரைகளை அவிழ்த்து விடுங்கள்னு சொன்ன உடனே தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த குதிரைகள் பயங்கர வேகமாய் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கடைசியில் அவைகள் அந்த தண்ணீரை அருந்தக்கூடிய இடத்துல வரும் பொழுது நெப்போலியன் ஒரு கட்டளையை இடுகிறார், ஸ்டாப் என்று சொல்லுகிறார். எப்படி இருக்கும், சில குதிரைகள் நெப்போலியனுடைய சொல் கேட்டு தங்களுடைய தாகத்தையும் பசியையும் கட்டுப்படுத்தி கொண்டு, நான் செத்தாலும் பரவாயில்லை, என்னுடைய எஜமானனுடைய சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன் அப்படின்னு சொல்லி தங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்தி அவைகள் நிற்கின்றன. சில குதிரைகள் தங்களுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்த முடியல, தாகம் அவைகளை மேற்கொள்ளுகிறது, பசி அவைகளை மேற்கொண்டது, அவைகள் போய் தண்ணீரை குடிக்க ஆரம்பிச்சிருந்தன. நெப்போலியன் சொன்னாரு, தண்ணீர் குடித்த குதிரைகளை அப்புறப்படுத்துங்கள், தண்ணீர் குடிக்காத குதிரைகளை போருக்கு கொண்டு வாங்க, அவைகள்தான் எஜமானுடைய சொல்லை எப்பொழுதும் கேட்கக்கூடியவைகள், ஏன்னா அவைகளுடைய மாம்சத்தை கட்டுப்படுத்தி பாடுபட தெரிந்தவைகள். ஆக இயேசு கிறிஸ்து அப்படித்தான் மாம்சத்திலே பாடுபடக்கூடிய ஒரு சத்தியத்தை அவர் பின்பற்றினார். அவர் மாம்சத்திலே பாடுபட்டதை நமக்கு சிந்தையாய் தேவன் அணிந்து கொள்ள சொல்லுகிறார். அப்படி மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இந்த உலகத்திலே வாழும் வரைக்கும், தன் மரணத்தை தன் மாம்சத்திலே இருக்கிற காலம் வரைக்கும் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எப்பெல்லாம் நீங்க பாவம் செய்யறீங்களோ அப்ப நீங்க யோசித்து பாருங்க, நீங்க பாடுபடவில்லை, நீங்க கஷ்டப்படலை. அதனால எப்படி நாம் இதிலிருந்து விடுபட முடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதாங்க வழி, தப்பித்துக் கொள்ளுவோம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வார்.